ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், அந்த வழிபாடை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ, அதே மாதிரி ஆவணி மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையில் மேற்கொள்கிற இந்த வழிபாடு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை மனதார நினைச்சு பிரார்த்தித்தோன்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும்னு சொல்லப்படுது. புதிதாக தொழில் தொடங்குறவங்க, புதிதாக வேலைக்கு அரசு வேலைக்கோ இல்லை தனியார் வேலைக்கோ ட்ரை பண்ணுறவங்க, புதிதாக வீடு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மனைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொத்துக்கள் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது உயில் எழுதணும்னு நினைக்கிறது இல்லை பத்திரப்பதிவு செய்யணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க, வழக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக காத்திருக்கிறது, ஒரு வழக்கு நமக்கு சாதகமாக நடக்கணும்னு நினைக்கிறது இல்லை நம்ம சொத்து சம்பந்தமாக எதுவானாலும் நமக்கு வெற்றிகரமான நிகழ்வதற்கு இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மிக்க பயன் தரக்கூடியதாக அமையும். ஆவணி மாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் இந்த வழிபாடு நம்ம மேற்கொள்ளலாம். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குகிற இந்த வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த வழிபாடை தொடங்குறதுக்கு காலையில் சூரிய ஹோரைன்னு சொல்லப்படுற 6 to 7 அந்த நேரத்தில் இந்த வழிபாடை நம்ம செய்யணும். இந்த சூரிய ஹோரை நேரத்தில் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய கோலம்னு சொல்லப்படுற அந்த சூரிய கோலத்தை நாம் பூஜை அறையில் நம்ம போடலாங்க. ஆனால் இந்த கோலத்தை கண்டிப்பாக வாசலில் மட்டும் போடவே கூடாது. பூஜை அறையிலையோ இல்லை மாடியில் மொட்டை மாடியில் நின்று சூரிய பகவானை நேராக பார்த்து சாமி கும்பிட்றவங்க அப்போது அந்த இடத்துல நம்ம நிற்கிற இடத்துக்கும் பக்கத்தில் இந்த கோலத்தை போட்டுக்கலாம். இந்த கோலம் போடும்போது இந்த முக்கோணத்தோட 3 முனைகளையும் கொஞ்சம் வெளிப்புறமாக நீட்டின மாதிரி போட்டுட்டு இந்த கோலத்தோட நடுவில் சிவப்பு நிறம் அலங்கரித்து நடுவில் ஹ்ரீம் அப்படின்ற வார்த்தையை எழுதணுங்க. கண்டிப்பாக இந்த கோலத்தை வாசல்லையோ தெருக்கள்லையோ இல்லை நிலைவாசப்படியிலையோ போடக்கூடாது. பூஜை அறையில் நம்ம வணங்குற இடத்துக்கும் பக்கத்தில் மட்டும்தான் இந்த கோலத்தை போடணும். இந்த கோலத்தை போட்டுட்டு கோதுமை தீபம் ஏற்றி வழிபடுறது விசேஷங்க. இந்த தீபம் எப்படி ஏற்றுறதுன்னா, ஒரு கிண்ணத்தில் கோதுமை மணிகள் இருக்குங்க இல்லைங்களா, நெல் மாதிரியான கோதுமை மணிகள், கோதுமை மாவு எடுத்துக்கக்கூடாது, நெல் மாதிரியான கோதுமை மணிகளை ஒரு கிண்ணத்தில் நிரப்பிட்டு அது மேலே மண் அகல் விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு கையில் சிறிதளவு தண்ணீர் வச்சுட்டு சூரிய பகவானை நினைத்து வழிபட்டு அந்த நீரை ஓரமாக யார் கால் படாதபடி விட்டுடணுங்க. பிறகு சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை மனதார வேண்டிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கையில் பூக்கள் எடுத்து சூரிய பகவானை மனதார நினைச்சு சுவாமி படங்கள் மேலே தூவி இந்த பூக்கள் வழிபாடு செய்யணுங்க. இந்த வழிபாட்டின் போது நெய்வேத்தியமாக கோதுமையால் ஆன ஏதோ ஒரு இனிப்பு வகையை செய்து வச்சு இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாங்க. மிகுந்த நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிகழும்னு சொல்லப்படுது. நினைத்த காரியங்கள் நிறைவேறத்துக்கு, கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடை நம்பிக்கையோடு மேற்கொள்ளணும்னு சொல்லப்படுது. பரம ஏழை கூட மனதார சூரிய பகவானை நினைத்து வேண்டிக்கிட்டு இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சிறப்பு வழிபாட தொடங்கும்போது எல்லா நினைத்த காரியங்களும் கைகூடணும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறணும் நம்பப்படுது. சூரிய பகவானை நினைத்து மேற்கொள்கிற இந்த வழிபாடை கண்டிப்பாக அதிகாலையில் சூரியஹோரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த 6 to 7 அந்த மணி துளிகளில் தான் நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க. முறையாக இந்த வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீராடிட்டு நான் சொன்னபடி அந்த கோலத்தை போட்டு கோதுமை தீபம் ஏற்றி கோதுமை நெய்வேத்தியம் ஏதேனும் செஞ்சு வச்சுட்டு சூரிய பகவானை முழு மனதோட மனதார நினைத்து நினைத்ததையெல்லாம் வேண்டிக்கும் போது நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நிகழும் அப்படிங்கிறது பெரியோர்களால் நம்பப்பட்டு சொல்லப்படுது. நீங்களும் முழுமையான நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை தொடங்கி சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.